அது வணக்கம். இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு மட்டன் கிரேவி வந்து பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது, என்ன ரெசிபிங்கிறத நாங்கள் வர உங்களுக்கு காட்டுறோம். சரி, முதல்ல மட்டன் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்தோம். தேவையான ஜாமான் மசாலா, பாபாஸ் மட்டன் கறி மசாலா, பல்லாரி, உருளைக்கிழங்கு, குக்கிங் ஆயில், தேவையான அளவு பூண்டு, இஞ்சி, தேவையான அளவு வெங்காயம், சின்ன வெங்காயம், தேவையான அளவு மிளகாய், பச்சை மிளகாய், தேவையான அளவு தக்காளி, வெட்டி வச்ச மட்டனை நம்ம வந்து நல்லா கழுவிக்கணும். இப்போ மட்டனை நல்லா உப்பு போட்டு நல்லா கிண்டி வேக வைக்கிறோம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு மிக்ஸ் அரைச்சி வச்சது கொஞ்சமாக போட்டு அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி அளவாக போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுப்பில் வச்சு மூடி ஒரு மூணு ஒரு நாலு அஞ்சு அது எவ்வளோ வேகணுங்கிறத பொறுத்து நம்ம வச்சுக்கலாம். நல்லா வேக வச்சுட்டோம். டீ 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 கம்மியா போதும். பல்லாரி விசில் எடுத்துருச்சு, ஒரு மொத விசில் வச்சுனாங்க. ரெண்டு லேசா வாழ வந்து லேசா சின்ன பதாசா.
கீழே வைக்கல வை. உருளைக்கிழங்கையும் நிறைய வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சமையல் ஸ்டார்ட் பண்ணுறோம். மணத்துக்கு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் நெய் கொஞ்சம் எண்ணெய் தேவையான அளவு போதும். அப்புறம் பட்டை கிராம்பு ஸ்டார்பு போட்ட வெங்காயம் நல்லா வதங்க போற வேக விடணும். தேவையான லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டை போட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ வந்து உள்ளே சேர்த்துக்கிறோம். தேவையான தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துக்கிறோம். வேக வச்ச மட்டனை வந்து அது கூட நம்ம சேர்த்துக்கிறோம். காரம் சேர்த்துக்க போகிறோம். சில்லி பவுடர் தேவையான அளவு சில்லி பவுடர். அளவு இறைச்சி மசாலா போடுறோம். நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏற்றப்ப போட்டுக்கிறோம். மசாலா வேகிறது வரையும் நம்ம வந்து கொஞ்சம் உப்போடு கொஞ்ச நேரம் நல்லா வேக வைக்கலாம். கறி ரெடி ஆகிட்டுது. என்ன சாப்பிடலாம்?